அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடப்பகுதி என்ன அப்படின்னா அகநானூறு. அகம் அப்படின்னு சொல்லவே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் இருக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லும். புறம் அப்படின்னா புறத்தாருக்கு புரிந்து கொள்ளக்கூடியது, புறத்தார் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் வந்து புறம் அப்படின்னு நம்ம சொல்லும். அகம் என்பது தான் மட்டுமே நுகரக்கூடிய, அதாவது தலைவன் தலைவி அகநானூறு அப்படின்னு சொன்னமே பார்த்தீங்கன்னா அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் நான் வந்து அகம் சொல்லப்பட்டிருக்கோம். தலைவன் தலைவியின் முற்பட்ட விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய விஷயமாக அகநானூறானது காணப்படும். அதாவது யாரும் அறிந்து கொள்ளக்கூடியாத விஷயங்களை தன் மனத்தை அகத்தே கொண்டுள்ள நூல் வந்து அகநானூறு. அகம் வந்து அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு. அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு. அகத்தை பற்றி கூறுகின்ற 400 பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அகநானூரை சொல்லியிருப்பாங்க. அகப்பொருள் சம்பந்தமான 400 பாடல்களை கொண்ட தொகுப்பு வந்து அகநானூறு. இந்நூல் வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம்புறம் என்னும் இத்திரத்து 8 தொகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 5 நூல்கள் வந்து அகத்தினை சார்ந்த நூல்கள். நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு. இது 5 அகநூல்கள். இதில் புறநானூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிற்று பத்தும் புறநானூறும் வந்து புறம் சார்ந்த நூல்கள். புறநானூறு பதிற்று பத்து இது ரெண்டும் புறம் சார்ந்த நூல்கள். பரிபாடல் அப்படின்னு சொல்லும்போது அகம்புறம் இரண்டும் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகன் 5 அப்படின்னு வந்து 5 திணைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அகப்பொருள் நூல்கள் வந்து 13 அடி முதல் 31 அடி வரை இருக்கும். அகநூல்கள் வந்து இது வந்து நெடுந்தொகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து நீண்ட அடிகளை கொண்டதுனால இது நெடுந்தொகை என்று சொல்லப்பட்டது. அகப்பொருள் வந்து அறம் பொருள் இன்பம் என்பவற்றில் ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் வந்து உணர்ந்து கொண்டு இன்புறுகின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியது வந்து அகநூல். நூலுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்னு சொன்னோம். பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு வந்து அகநானூறு இருக்கும். இதனை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபரி உடுக்கீழார் மகன் உருத்திர சன்மர். உபரி உடுக்கீழார் மகன் உருத்திர சன்மர் வந்து தொகுத்தவர். தொகுத்தவர் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா புலவராகத்தான் இருப்பார். தொகுத்தவர் எப்பவுமே வந்து புலவர். தொகுப்பித்தவன் வந்து அரசனாக இருப்பான். ஏன் அப்படின்னா ஒரு நாட்டில் அரசன் வந்து தான் என்ன செய்வான் அப்படின்னா புலவர்கிட்ட பாடல்களை ஏற்றி தருமாறு கேட்பார். அதை தொகுத்து வந்து ஒரு புத்தகமாக வெளியிடுவார் வந்து அரசன். அப்போ தொகுத்தவர் வந்து புலவராகவும் தொகுப்பித்தவன் வந்து அரசனாகவும் இருப்பார். அப்போ தொகுத்தவர் வந்து உப்புரி குடிக்கீழார் மகன் உருத்திர சன்மர் வந்து அகநானூற்று பாடல்களை வந்து தொகுத்தவர். தொகுப்பித்தவன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய மன்னன். இதற்கு வந்து உரை எழுதியவர் வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தேவனார் வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். 120 பாடல்கள் வந்து கலிற்று யானை நிறையாக 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். கலிற்று யானை நிறையில் 120 பாடல்களும், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்களும், 100 பாடல்கள் வந்து நித்தில கோவிலும் இடம்பெற்றிருக்கும். மொத்தம் 400 பாடல்கள். கலிற்று யானை நிறையில் 120 பாடல் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இது வந்து கேட்பாங்க. கலிற்று யானை நிறை 120, மணிமிடை பவளம் 180, நித்தில கோவை 100. இது வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களாக கொண்ட பாடல்கள் யாவும் வந்து பாலைத்திணையில் வந்தும் ஒற்றைப்படை எண்களாக வந்து பாலை ஆகும். இரட்டை 2, 8 என்னும் எண் கொண்ட பாடல்கள் யாவும் குறிஞ்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 3, 5, 7 என்று ஒற்றைப்படை எண்களாக வருவது பாலைத்திணையாகவும், 2, 4, 8 என்ற இரட்டைப்படை எண்களாக வருவது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணை பாடல்களாகவும், 4, 14, 24 என்று எண் கொண்ட பாடல்கள் யாவும் வந்து முல்லைத்திணை பாடல்களாகும். 6 எண் கொண்டது 6, 16, 26, 36 அந்த 6 எண்களை கொண்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதத்திணை பாடல்களாகும். 10, 20, 30, 40 என்ற பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் தலை பாடல்களாகவும் இருக்கும். இந்த பாடலுடைய எண்ணிக்கையை வைத்தே வந்து இது எந்த திணை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா, இந்த நூலுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால மக்களுடைய இன்பியல் வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற ஒரு நூலாக வந்து இது அகநானூறானது இருக்கின்றது. தமிழர்களுடைய உயர்ந்த பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கங்கள்,
திணை அமைப்பு, ஐநில அமைப்பு, அங்கு வாழும் மக்களுடைய இயல்புகள், தொழில், உணவு, பொழுதுபோக்கு முதலியவற்றை கூறுவதாக இந்த நூல் வந்து இருக்கும். இயற்கை வளங்கள் நிறைந்ததாக இருக்கும், ஓமை உருவகங்கள், இறைச்சியானது அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நூலினுடைய சிறப்பு. அகப்பொறு பாடல்கள் வந்து ஒருவர் பெயர் மற்றவர் வந்து சுட்டி சொல்ல மாட்டாங்க. யாரும் வந்து அரசனுடைய பெயரையோ இல்லை புலவனுடைய பெயரோ இல்லை தலைவனுடைய பெயரையோ வந்து சுட்டி சொல்வது இதனுடைய இயல்பு கிடையாது. மறைமுகமாகத்தான் எல்லாமே வந்து இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓமையை வைத்தோ உருவகம், அதாவது உள்ளுரை ஓமம், இறைச்சி பொருட்களை பயன்படுத்தி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பாடல்கள் முழுவதும் சொல்லப்பட்டிருப்பாங்க. பழந்தமிழ் வேந்தர்கள், குறுநில மன்னர்கள், வள்ளல்கள் ஆகியவற்றினுடைய வரலாற்றுகளை பற்றி நேரே கூறப்படா அப்படின்னும் ஓமை வாயிலாக வந்து இதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் வந்து எட்டு தொகை நூல்களை வந்து இந்த ஐந்து நூல்கள் வந்து அகன் ஐந்தினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த அகன் ஐந்தினையில் நமக்கு வந்து அகனானூறு தான் இப்போ வந்து பாடப்பகுதியாக வந்திருக்கிறது. இந்த அகனானூருட்டினுடைய பாடல்களை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் சரிங்களா. துணை முன் பகுதியில் பாருங்க, சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை இறைச்சி வழியாக உரைப்பது அகநானூற்று பாடல்களின் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அகம் அப்படின்னாவே நாம் சொன்னோம், புறத்தாருக்கு கூற முடியாத விஷயங்கள் தான் அகத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போது மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத விஷயம், ஒரு தலைவனும் தலைவியும் சந்தித்து கொள்கின்றார்கள், தலைவனை இப்போ வந்து வர வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு, நேரடியாக சென்று தலைவன் கிட்ட சொல்ல முடியாது இல்லையா. அவர்களை சூழ்ந்து எப்பொழுதும் வந்து தலைவன் கூட வந்து இந்த வரணரெல்லாம் இருப்பாங்க, தலைவி கூட தோழியெல்லாம் இருப்பாங்க, நற்றாய் இருப்பாங்க, செவிலித்தாய் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் இருக்கும்போது தலைவன் நேரடியாக தான் கூற வந்த கருத்தை சொல்ல முடியாது. அப்போது ஊமைப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தலைவனானவன் சொல்லுவான், அதை தான் வந்து உள்ளுரை இறைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை பாடும் கவிஞர் சொல்லின் பயன்பாடு குறையாமல் கூறுவதோடு மரபின் நாகரிகம் குறைபடாது கூறவும் வேண்டும். அதாவது நாகரிகம் கருதி வந்து ஒரு பொருளை வந்து இடம் பொருள் ஏவல் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இடத்துக்கு ஏற்றது போல நாகரிகம் குறையாமல் தன்னுடைய கருத்தை எங்க வந்து தெரிவிக்க வேண்டும். அன்பை மறைக்கவும் வேண்டும், பயன்பாடு கருதி வெளிப்படுத்தவும் வேண்டும். தலைவியை தலைவன் சந்திக்க வேண்டிய குறியிடத்தை பற்றிய குறிப்பை பொதிந்து வெளியிடுவது தோழியினுடைய பொறுப்பு. தலைவனும் தலைவியும் சந்திக்கின்ற இடத்தை தோழியானவள் வந்து குறிப்பறிந்து உணர்த்துதல் வேண்டும். இதுதான் வந்து நாகரிகம் அப்படின்னு சொல்றது. யாருக்கும் தெரியாமல் குறிப்பிட்ட விஷயத்தை தலைவனுக்கோ இல்லை தலைவிக்கோ தெரியப்படுத்துவது வந்து சொல்லப்படுகின்றது. இப்போ வாங்க பார்க்கலாம் பாடப்பகுதியில் பாடல் பாருங்க. பெருங்கடல் முகந்து இருங்கிளை கொன்மூர் இருண்டு உயிர் விசம்பின் வளநேர்பு வளையி போர்ப்பு உரு முரசில் இறங்கி முறை பிரிந்து அறநெறி பிழையா திறநறி மன்னர் அருஞ்சாமத்து எதிர்ந்த பெருஞ்சை ஆடவர் கடித்து ஏறி வாளின் நலிபன விளங்கும் மின்னுடை கருவியை ஆகி நாளும் பொன்னே செய்தியோ அறவம் பொன்னென மலர்ந்த வேங்கை மலித்தொடர் அடைச்சி பொழிந்த ஆயமோடு காந்தக இயலி சூழலை வாங்கியும் தட்டை ஒப்பியும் அழலேர் செயலை அம்தழை அசையும் புறமகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாழிய மழையே. பாடல் பாருங்க. பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொன்மு, பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொன்முனா மேகத்தை சொல்கிறாங்க. பெருங்கடல் முகந்த, பெரிய கடலின் தண்ணீரை முகந்து கொண்டு, கடல் நீரை வந்து ஆவியாக கொண்டு, இருங்கிளை கொன்மு, பெரும் கூட்டமாக வரும் மேகமே, கடல் நீரை ஆவியாக கொண்டு வருகின்ற நீ மேகமே, இருண்டு உயர் விசும்பின், உன் வருகையால் இருள் சூழ்ந்துள்ள வானத்தின் கண், உன்னுடைய மேகத்தினுடைய வருகையால் தான் வானம் என்ன பண்ணிருக்கோம், மேகம் மூட்டமாக இருள் சூழ்ந்து காணப்படும். வளன் ஏற்பு வலை, நீ வளமாய் எழுச்சி விட்டு உலகத்தை வளைத்து கொண்டு, நீ வலப்புறமாக எழுந்து கொண்டு வந்து உலகத்தை சுற்றி வளைத்து கொண்டு, போர்ப்பு உரு முரசில் இறங்கி தோளால் போர்த்தப்பட்ட வெற்றி முரசு போல, போர்ப்பு உரு முரசின் இறங்கி, அது தோளால் சுற்றப்பட்ட வெற்றி முரசு போல முழங்கி கொண்டு, முறை புரிந்து செங்கோல் முறைப்படி ஆட்சி செய்த குடிகளை காப்பதே அன்றி, குடிமக்களை காப்பதற்காக அன்றி,
அறநெறி பிழையா தமக்குரிய அறநெறியிலிருந்து பெறாமல் விளங்கும் மாறுபட்டு நடக்காமல் விளங்கும் திறனழி மன்னர் மன்னரை போல செயல் திறத்தோடு ஆட்சி புரியும் மன்னர்களுக்காக, அதாவது மக்களினுடைய நலன் கருதி ஆட்சி புரிகின்ற மன்னரை போல நீ என்ன செய்கின்றாய், வளமாக வந்து உலகத்தை வளைத்து கொண்டு வந்து மழையை தருகின்றாய். பெரும் செய் ஆடவர் கடுமையாக போர் செய்யும் செயலை புரியும் மறவர்கள்னா வீரர்கள், கடுமையாக போர் செய்யும் வீரர்களைப் போல கழித்து ஏறி வாளின் நலிப்பு அள விளங்கும் தங்கள் உரையிலிருந்து உருவி வீசுகின்ற வாள்களைப் போல செறித்தனமாய் விளங்குகின்ற, அதாவது வீரமாக செருக்கு அப்படின்னா திமிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்தவர்களிடம் போரிடும்போது தன் இடுப்பில் சொருகி இருக்கின்ற வாளை வந்து வந்து ஒரு செருக்கோடு ஒரு திமிரோடு இழுப்பார்கள் இல்லையா, அப்படி இழுப்பது போல மின் உடை கருவியை ஆகி மின்னல் முதலானவற்றை கொண்டு வந்தும், மழையானது எப்படி வருது அப்படின்னா மேகமூட்டத்தோடு கடலில் இருக்கின்ற நீரை ஆவியாக முகழ்ந்து மேகமூட்டமாக மாகி எப்படி உலகத்தை இருட்டாக மாற்றி வளைத்து கொண்டு காப்பது போல, அதே அரசனுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. ஒரு அரசன் தன்னுடைய நாட்டை காப்பதற்கு என்ன செய்யறார் அப்படின்னா மக்களை காப்பாற்றுவதற்காக வீரத்தோடு வந்து அதை வந்து காப்பாற்றக்கூடியவர்கள் வந்து வீரர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படி மின்னலை போல இப்ப மழை வருது அப்படின்னாவே இடி மின்னல் ரெண்டுமே சேர்ந்துதான் வரும் இல்லையா, அது மாதிரி அரசன் என்ன செய்வான் தன்னுடைய படை வீரர்களை வைத்துக் கொண்டு தான் வந்து நாட்டை காப்பாற்றுவான். அதைதான் நமக்கு இங்க சொல்லியிருக்கிறாங்க. நாளும் கொன்னே அறம் செய்தியோ நாள்தோறும் வீணாய் ஆறாவாரம் மட்டும் செய்து கொண்டு போனியோ. போர் ஏற்படும் போது முரசுகள் எல்லாம் கொட்டிக்கொண்டு வந்து எப்பவுமே ஆறாவாரத்தோடு இருக்கும் இல்லையா, அது போல மழை வருவதற்கு முன்பாக இடியும் மின்னலும் சேர்ந்துதான் வரும். இடியும் மின்னலும் என்ன செய்யும், சேர்ந்துதான் வரும். அப்படி சேர்ந்து வந்து வந்து மழை இடி மின்னலும் வர்றது பயங்கர மழை வர்றது போல இருக்கும் ஆனா வராது. அந்த மாதிரி வருவாய் என்று சொல்லி வராமல் போவியோ அப்படின்றாரு. இது என்ன எடுத்துக்காட்டுல சொல்றாங்க அப்படின்னா தலைவன் எப்பவுமே என்ன செய்வான் அப்படின்னா தலைவியை இரவு குறியில் மட்டுமே சந்திக்கக்கூடியவன், இரவில் மட்டுமே சந்தித்து களவு மனம் மேற்கொள்வனாக தலைவன் இருக்கின்றான். அவனுடைய வருகை எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வீரர்களோடு ஒப்பிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அவனுடைய வருகை இருக்குது, இடி மின்னல் வருவது போல தன்னுடைய தன்னை காப்பாற்றி கொள்வதற்கோல என்ன வச்சிருக்கிறான், கருவிகளை எல்லாம் வைத்து கொண்டு தலைவனானவன் வருகின்றான். ஆனால் அவனுடைய வருகை யாரை திருமணம் செய்து கொள்வது போல இல்லை, தலைவியை திருமணம் செய்து கொள்வது போல அவனுடைய வருகையானது இல்லை. குறமகள் இக்குறஞ்சி நிலத்து குறப்பெண் பொன்னென மலர்ந்த வேங்கை மலித்தொடர் அடைச்சி. நீயும் தலைவியும் வந்து என்ன செய்கின்றீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் சந்தித்து கொண்டீர்கள். நீங்கள் சந்தித்து கொண்ட அந்த இரவு நிகழ்ச்சியை தலைவனுடைய தாயானவள் அறிந்து கொண்டு தலைவியை என்ன செய்கின்றாள், வீட்டோடு அடைத்து வைக்கின்றாள், வீட்டு காவலில் வைக்கின்றாள். அதை தான் அங்கே சொல்கிறாங்க. நீ வந்து எப்பவுமே என்ன செய்கிற அப்படின்னா இரவில் மட்டுமே சந்தித்து விட்டு செல்ற, அவளை களவு மனம் மட்டுமே மேற்கொள்கின்றாய் இல்லையா. கற்பு மனம் அப்படின்றது வந்து திருமணம் வந்து எல்லோரும் அறிந்து செய்வது, களவு மனம் என்பது யாராமல் அறிந்து செய்வது. அப்போ நீ களவு மட்டுமே மேற்கொள்வதாக இருக்கின்றாய், கற்புடைய பெண் என்னுடைய தோழியானவள் என்னுடைய தலைவியானவள் என்ன செய்கிறா இல்லறத்தில் வீட்டில் என்ன பண்றாங்க, அவளை வீட்டு காவலில் அவளுடைய தாயானவள் வைத்துள்ளாள். பொன் போன்ற நிறம் கொண்ட மலர்ந்துள்ள வேங்கை பூக்கள் மிகுந்த பாலையை அணிந்து கொண்டு இல்லையா, அந்த மாலையை அணிந்து கொண்டு பொலிந்த ஆயமோடு காந்தக இயலி பொலிவுற்ற தன் தோழியரோடு யாவரும் காணும்படி நடந்து போய் தழலை வாங்கியும் தழலை என்னும் கருவியினை சுற்றியும் தட்டை ஒப்பியும் தட்டை என்னும் கருவியினை சுற்றியும் அடித்தும் அழலியர் செயலை அம்தழை அசையி தீயில் கொழுந்து போன்ற அசோகினது அழகிய தழையினை அணைத்தும் அசைத்தும் காக்கும் கிளி முதலியவற்றால் நாசம் ஏற்படாதவாறு பாதுகாக்கின்ற ஏனல் மழைப்புறமும் தகுதியோ திணைப்புறத்தில் மழை பொழிந்து அதனை பாதுகாப்பாயோ வாழினி நீடூடி வாழ்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து தோழியானவள் தலைவன் கிட்ட சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாருங்க,
இல்லை நமக்கு வந்து ஒரு புது கவிதை போல வந்து ஒரு பாடல் ஒன்று பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. பெருங்கடல் நீர்முகத்து முகிலே சொல்லி வான்வெளி இருள பரபரப்பாய் வரும் உலா போர்க்கள முரசாய் பொழுதுக்கும் இடிமுழக்கம். மழை வருவதற்கு முன்பாக எப்படி இருக்குது அப்படின்றது. அறநெறியாளன் ஆட்சியில் காக்கும் போர்க்கள வீரர் வாள் போல் பொறி மின்னல். அதாவது போர்க்களத்தில் இருக்கின்ற வீரர்கள் வந்து அந்த வாளை வேகமாக இழுத்துவது வந்து மின்னல் போல, அவருடைய வேகம் மின்னல் போல இருந்தது. அடுத்தவரிடம் போரிடும் பொழுது இடிமுழக்கத்தோடு இருந்தது இல்லையா, அதை தான் அங்கே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கடலில் இருக்கின்ற நீரை மேகக்கூட்டம் என்ன செய்கின்றது அப்படின்னா முகந்து கொண்டு வந்து வானம் இருளும்படி உலாவுகின்றது. போர் முரசு போல வந்து அந்த இடி முழக்கமானது இருக்கின்றது. முறைமை தெரிந்த அந்த அரசன் வந்து அறநெறி பிறழாமல் திறமையுடன் அரசாளும் அரசன் போர்க்களத்தில் திறமை மிக்கு போரை செய்வது போல அந்த மின்னலை வந்து அங்கே உவமைப்படுத்தி சொல்கிறாங்க. மின்னலை வந்து உவமைப்படுத்தி சொல்கிறாங்க. இதில் என்ன ரெண்டு விஷயங்கள் வந்து நமக்கு உவமையாக சொல்லப்படுது அப்படின்னா, உள்ளறை ஓமம் தான் நமக்கு வந்து பாடப்பகுதியில் இருக்குது. என்ன பாருங்க, குரப்பெண்ணை வந்து தன்னுடைய தலைவியை வந்து இறைவன் வந்து களவு மேற்கொள்ளும் பொழுது இரவு நேரத்தில் களவு மேற்கொள்கின்றான். அப்போ அது தலைவிக்கு தெரிந்தவுடனே வீட்டு காவலில் வைக்கப்படுகின்றாள். அதை தான் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ அப்படியே வந்து என்னாலும் வந்து களவு மேற்கொள்வது தவறான ஒரு விஷயம், நீ வந்து என்ன செய், ஒரு அரசன் வந்து எப்படி சிறப்பாக தன்னுடைய நாட்டை ஆட்சி புரிகின்றானோ காவல் காக்கின்றானோ அதுபோல இரவில் பாதுகாப்பதற்காக வேல் முதலிய கருவிகளோடு வந்து எம்மை வளைத்து கொள்கின்றீர். நீர் வந்து வந்திருப்பதை எங்களுக்கு அறிவிப்பதற்காக இங்குள்ள பறவைகள் எல்லாம் வந்து என்ன செய்கின்றது, உன்னுடைய அந்த ஓசையை கேட்டு ஒலியை எழுப்புகின்றது. அவை எல்லாமே எப்படி வந்து பயனற்று போனவையாக மாறிவிட்டது. ஏன் அப்படின்னா, தலைவியானவள் எங்க இருக்கின்றா, வீட்டுக்காவலில் இருக்கின்றாள். அப்போ நீ என்ன செய், ஊரறிய தலைவியை வந்து ஊரறிய மணந்து கொண்டு செல், அப்போதான் வந்து சிறப்பாக இருக்கும் என்று தோழி வந்து தலைவனை பார்த்து சொல்லுகின்ற ஒரு பாடல் தான் நமக்கு வந்து இப்போ பாடப்பகுதி. இது உள்ளுறை ஓமம் வந்து மேகம் வந்து சொல்லப்படுகின்ற உள்ளுறை ஓமமாக என்ன சொல்லப்படுகின்றது, மேகம் இடி மின்னல் இதெல்லாம் வந்து சொல்லப்படுகின்றது சரிங்களா. திணை துறை விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திணை வந்து குறிஞ்சி திணை. முதற்பொருள் வந்து நிலம், மலையும் மலையை சார்ந்த இடமும் என்ன குறிஞ்சி நிலப்பெண் குரப்பெண் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் பெரும்பொழுது வந்துன்னா குளிர்காலம், சிறும்பொழுது வந்து பாருங்க யாமம், தெய்வம் வந்து முருகன், மக்கள் வந்து மலைநாடன் வெப்பன், மரம் வந்து வேங்கை கோங்கு, மலர் வந்து குறிஞ்சி காந்தல், பறவை வந்து மயில் கிளி, பண் வந்து குறிஞ்சிப்பண், துறை வந்து இரவில் சிறைப்புறமாய் தோழி சொல்லியது. சிறையில் வீட்டு காவலில் இருப்பதை பற்றி தோழியானவள் தலைவிக்கு சொல்வது, அதாவது திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை தினமும் வந்து குறித்த நேரத்தில் தலைவனுக்கு சொன்னாலும் அவன் என்ன செய்யல, அதை வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லை. விரைவில் தன்னுடைய தலைவியை சந்தித்து திருமணம் செய்து கொள்ளுமாறு தோழி தலைவனுக்கு கூறுகின்ற விஷயம்தான் நமக்கு வந்து பாடம். என்ன அப்படின்னா, துன்பத்தில் இருக்கின்றவரை துன்பத்திலிருந்து நீ என்னது இன்பத்தில் ஆழ்த்துவாயாக, திருமணம் செய்து கொண்டு இன்பத்தில் ஆழ்த்துவாயாக என்று தோழியானவள் தலைவனுக்கு கூறுகின்ற பாடல் தான் நம்மளுக்கு வந்து பாடப்பகுதி. இந்த பாடப்பகுதி முழுக்கவே நீங்கள் வந்து படிங்க. இது வந்து நமக்கு வந்து தமிழருடைய பண்பாடுகளை நாகரிகங்களை விளக்கக்கூடிய பாடலாக இருக்கும். கீழே உங்களுக்கு வந்து நூல் வேலையில் பாருங்கள், அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எத்தனை பாடல்களாக சொல்லப்பட்டிருக்குது, மொத்தம் வந்து பாலையில் வந்து 200 பாடல்களும், குறிஞ்சியில் 80 பாடல்களும், முல்லையில் 40 பாடல்களும், மருதத்தில் 40 பாடல்களும், நெய்தல் திணையில் 40 பாடல்களும், ஆக மொத்தம் வந்து 400 பாடல்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். உங்கள் புத்தகத்தில் முதற்பொருளும் உரிபொருளும் கொடுத்துருக்காங்க. ஐவகை நிலங்களுக்குரிய முதற்பொருளும் உரிபொருளும் தந்திருக்கிறாங்க. குறிஞ்சி மலையும் மலையை சார்ந்த இடமும், பெரும்பொழுது சிறும்பொழுது உரிபொருள், உரிபொருள் வந்து குறிஞ்சி நிலத்துக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை நிலக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் நிலத்திற்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் நிலத்திற்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை நிலத்திற்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இது வந்து உரிபொருள், கருபொருள் உரிபொருள் எல்லாம் சொல்லுவோம். கரிபொருள் வந்து 14 சொல்லப்பட்டிருக்கும் கருபொருள். முதற்பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலமும் பொழுதும். இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு எல்லாமே புத்தகத்தில் வந்து அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்குது. இது அட்டவணை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு ஈஸியாக நீங்கள்
விடை தரலாம். சரிங்களா, இன்னைக்கு பாடப்பகுதியில் அகநானூறு முழுக்க நம்ம பார்த்தோம். இதில் இருக்கின்ற இலக்கண குறிப்பு பகுபத ஒரு உறுப்பிலக்கணமெல்லாம் நீங்கள் படிச்சிருங்க. அடுத்த வகுப்பில் உங்களுக்குரிய வகுப்பு தேர்வு நடத்தப்படும். நன்றி.